ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு பாண்டிஸ் லிட்டில் பிரின்சஸ். இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பொங்கல் முடிஞ்சிருச்சு, கண்டிப்பாக கரும்பெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. பொங்கல்னாலே கரும்பு தான் ஸ்பெஷல். கண்டிப்பாக கரும்பு டேஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கரும்பு நீங்கள் அப்படியே சாப்பிட்ருப்பீங்க, ஜூஸ் குடிச்சிருப்பீங்க, ஏன் கரும்பு பாயசம் கூட சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ரெசிபியை இது வரைக்கும் நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. கரும்பில் இருக்கிற ஸ்வீட்னஸ் கூட நம்ம உப்பு, காரம், புளிப்பு எல்லா டேஸ்ட்டுமே ஆட் பண்ண போகிறோம். எல்லா டேஸ்ட்டும் சேர்ந்து நம்ம கரும்பை சாப்பிட வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது என்னோட ஓன் ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். நான் இதுக்கு சுகர் கேன் டேங்கி பைட்ஸ்னு நேம் வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சுகர் கேன் டேங்கி பைட்ஸ்க்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும்னு பார்த்துடலாம். தேவையான அளவுக்கு கரும்பு, புதினா, இஞ்சி, பச்சை மிளகாய், பாதி லெமன், மிளகாய் பொடி, உப்பு, சர்க்கரை, இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். வாங்க இப்போ நம்ம சுகர் கேன் டேங்கி பைட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப், உங்களுக்கு தேவையான கரும்பு எடுத்துக்கோங்க. கரும்புக்கு மேலே இருக்க தோலெல்லாம் நல்லா சீவி க்ளீன் பண்ணிக்கோங்க. கரும்பு சைடில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி கரும்பை கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. செகண்ட் ஸ்டெப், தோலெல்லாம் சீவி நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த கரும்பை நான் வீடியோவில் காமிச்ச மாதிரியே தின் ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணும்னாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இந்த ஷேப்பில் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம கரும்பெல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை என்கரேஜ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் ஒன்றும் வீடியோஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே காமிக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்க்கலாம். தேர்ட் ஸ்டெப், ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆன உடனே 2 இல்லைனா 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஸ்வீட்னஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை ஆட் பண்ண உடனே 1 கப் தண்ணி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆட் பண்ண சர்க்கரையும் தண்ணியும் நல்லா கொதிக்கட்டும். ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம ஆட் பண்ண சர்க்கரை நம்ம தண்ணியில் நல்லா கரைஞ்சிருச்சு. ஒரு 2 மினிட்ஸ்க்கு நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வந்து கொதிக்க விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சர்க்கரை தண்ணியில் நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சிடலாம். இந்த ஸ்டேஜில் நான் 3 பீஸ் இஞ்சியை தட்டி வச்சுருந்தேன், அதை உள்ளே சேர்த்துக்கிறேன். பாதி பச்சை மிளகாவை தட்டி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புதினாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக காரத்துக்கு மிளகாய் பொடி, இது எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துட்டு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. நம்ம ஆட் பண்ண இஞ்சியோட பச்சை வாசனை போகிறதுக்காக தான் நம்ம கொதிக்க விடுறோம். இப்போ நம்ம சேர்த்த இஞ்சி, பச்சை மிளகாய், மிளகாய் பொடிலாம் நம்ம சுகர் சிரப்பில் நல்லா வந்து கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி ஸ்லைசஸாக ரெடி பண்ணி வச்சுருந்த கரும்பை உள்ளே சேர்த்துடலாம். கரும்பை வந்து எல்லா சைட்ஸும் நம்ம சுகர் சிரப் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம கரும்பு நம்ம சுகர் சிரப்பில் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ், கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் நீங்கள் கொதிக்கும் போது ஆட் பண்ணிங்கன்னா லைட்டாக கசப்பு டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால தான் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆட் பண்ண எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம கரும்பில் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ரொம்பவே டேஸ்டான சுகர் கேன் டேங்கி பைட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டிஸ்பிளேல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சுகர் கேன் டேங்கி பைட்ஸ் ஒரு 10 மினிட்ஸில் நம்ம ரெடி பண்ணிட்டோம். நான் ரிமைனிங் இருந்த சுகர் சிரப்பை மேலே வந்து டாப்பிங்க்கு யூஸ் பண்ணியிருக்கேன். கரும்பில் இருக்கிற இனிப்பு, பச்சை மிளகாயில் இருக்கிற காரம், புதினாவில் இருக்கிற நல்ல ஸ்மெல், லெமனில் இருக்கிற புளிப்பு, இஞ்சோட டேஸ்ட் எல்லாமே சேர்ந்து நம்ம கரும்பு சாப்பிடும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.
கண்டிப்பாக இந்த ரெசிபியை இன்றைக்கே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். என் வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.